அகிலத்தின் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி பார்வையில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த இலங்கையின் முக்கிய செய்திகளை பார்வையிடும் பொழுது, குறிப்பாக இன்றைய தினம் வடக்குக்கு வரும் கோத்தாபாய ராஜபக்ஷ சீனாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய இலங்கை, சித்திரை புத்தாட்டு கொண்டாட்டங்களில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் வெளியாகும் தகவல், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தவறுகள் குறித்து சஜித் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்க உடனடியாக விடுக்கப்பட்ட கோரிக்கை, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரச்சனைகள் தொடர்பில் சாணக்கியன் ஏம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், நாட்டின் பல பகுதிகளில் காலநிலை தொடர்பில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள், வசந்த கால நிகழ்வுகள் நோரேலியாவில் மீண்டும் ஆரம்பம், வெள்ளவத்தையில் சீல் வைக்கப்பட்ட பாடசாலை உண்மை காரணம் என்ன, யாழில் அரசியல் கட்சி உறுப்பினர் மீது கொலை வரி தாக்குதல், இவை முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இன்றைய நிலையில் இந்த செய்திகளின் விரிவாக்கத்தை நாம் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாடளாவிய ரீதியில் கிராமத்துடனான கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய கோட்டாபாய ராஜபக்ஷ இன்றைய நாளிலே வவுனியா மாவட்டத்தின் இருக்கக்கூடிய வடக்கு பிரதேச செயலகத்தின் சிங்கள மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிராம பகுதிக்கு வருகிறது. முக்கியமான பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. வடக்கு மாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் பெரும்பான்மை இனத்தவர்கள் குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதியில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கோத்தாபாய ராஜபக்ஷவை வரவேற்பதற்காக அங்கு முழுமையான தயார் நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், முக்கியமான படை அதிகாரிகள் சுகாதார தரப்பினர் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு கோத்தாபாய ராஜபக்ஷவின் தலைமையில் போகஸ் மகாவித்தியாலய வளாகத்தில் இன்று முன்பகல் 10 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் வடபகுதிக்கு விஜயம் செய்வது முதல் தடவையாக இது இருப்பதாகவும், இந்த விஜயமே வடக்கில் சிங்கள மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதிக்கு இருப்பதாக பல்வேறுபட்ட விமர்சனங்களும் பல்வேறுபட்ட செய்திகளும் எழுப்பப்பட்டுள்ளன. இன்னும் சில நாட்களில் தமிழ் சிங்கள புத்தாண்டு ஆரம்பமாக இருப்பதால் புதிய புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறுபட்ட சுகாதார ஒழுங்கு விதிகள் அடங்கிய ஒழுக்கக்கோவை இன்று வெளியிடப்படுவதாக சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. மிக கடுமையான சுகாதார நடவடிக்கைகள் வரையறைகளுக்கு உட்பட்டு முறை புத்தாண்டை கொண்டாட்ட நிகழ்வுகள் நடத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக சுகாதார திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் ஆபத்தினை உள்ள நபர்களுக்கும் தடையின்றி தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தலைவர் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மக்கள் அதிகளவு ஒன்று கூடும் கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்ளுமாறும், ஏனைய கொண்டாட்டங்களின் போது சமூக இடைவெளியை பின்பற்றுவது மட்டுமல்ல அனைவரும் இந்த நிகழ்வுகளின் போது முகக்கவசம் அணிந்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, அனைத்து இடங்களிலும் சுகாதார நடவடிக்கை பின்பற்றப்பட்டே நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளின் பின்னர் இது தொடர்பான ஒழுக்க விதிமுறை கோவை இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் அடங்கிய தேங்காய் எண்ணெய் அமைச்சர்களின் அனுமதிக்கு அமையவே சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். வெலிகம நகரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடை சீவின் நிகழ்வில் குறித்த தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்த நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெயை மக்கள் கொள்வனவு செய்யப்பட வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதே தவிர, இதை கொள்வனவு செய்து நாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறித்து எந்த ஒரு நடவடிக்கை குறித்தும் அரசாங்கம் இதுவரை எந்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. அத்துடன் நெல் மற்றும் அரிசியை விற்பனை அதிக விலையில் விற்பனை செய்வதற்கான மோசடியும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசு குறித்த விலையில் நெல் அரிசியை கொள்வனவு செய்வதற்காக சட்டங்களை கொண்டு வருவதாக தெரிவித்தாலும் அது வரும் வாய்ப்பே செலவிலேயே இருக்கின்றது. அதிக விலையில் இந்த மோசடி இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த மாபியாக்களுக்கு அமைச்சர்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், புற்றுநோய் ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெய்க்கு சந்தை விநியோகித்த நிறுவனங்களை ஏன் இதுவரை அரசு பட்டியல்படுத்தி அந்த நிறுவனங்களின் பெயர் பட்டியலை வெளியிடவில்லை என தெரிவித்திருப்பதுடன், சீனி மோசடி குறித்தும் இதுவரை சரியான விசாரணை நடைபெறவில்லை. இவ்வரி மோசடி, சீனி மோசடி குறித்த தேங்காய் எண்ணெய் நிலவரம் போன்ற விடயங்களில் அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதை விடுத்து இதில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கும் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கும் உட்பட்டால் அது அரசுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என சஜித் பிரேமதாசா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக செல்கின்றது. அடுத்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது அமர்வின் போது இலங்கைக்கு சீனா அளித்திருக்கக்கூடிய நிலையான ஆதரவுக்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதாக பிராந்திய ஒத்துழைப்புக்கான இராயாங்க அமைச்சர் தாரக பாலசூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிராந்திய ஒத்துழைப்புக்கான இராயாங்க அமைச்சரை நேற்றைய தினம் சீன தூதுவர் சென்ஹாம் ஹங் நேற்று வெளிவிவகார அமைச்சர் சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்.
அது மட்டுமல்ல எதிர்காலத்தில் கல்வி மருத்துவம் சுற்றுலாத்துறை போன்றவற்றிலும் சீனாவுடன் இணைந்து இலங்கை செயற்பட இருப்பதாகவும் ஏனைய நாடுகளை போலல்லாது நேரடியாக ஐநாவில் ஆதரித்திருக்கக்கூடிய சீனா எப்போதும் இலங்கையின் நட்பு நாடு என்ற விடயத்தை தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதுடன் சீனாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து தன்னுடைய நிராகரிப்பையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்து மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராஜப்பு ஜோசப் ஆண்டகையின் உடைய இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய திங்கட்கிழமையை தமிழ் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்படும் என தமிழ் தேசிய கட்சிகள் பொதுமக்கள் என அனைவருக்கும் வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமையம் கோரிக்கை விடுத்திருப்பதான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மறை மாவட்ட ஆயரின் மறைவை அடுத்து பல்வேறுபட்ட அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறை மாவட்ட ஆயரின் உடைய இறுதி வணக்க நிகழ்வு இடம்பெறும் ஐந்தாம் தேதி தமிழ் தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் சிவில் சமூக அமைப்பினால் எழுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரச்சனைகளுக்கு அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். இம்மட்டக்களப்பு மாவட்டத்தில் காடுகள் அழிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, மண் தொடர்ச்சியாக அகலப்படுவதாக இருந்தாலும் சரி, மேய்ச்சல் தரைகளில் புதிய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுடைய விளைநிலங்களில் சட்டவிரோத குடியிருப்புகள் நடைபெறுவதாக பல்வேறுபட்ட தொடர்ச்சியான சம்பவங்கள் இம்மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டிய போதும் அரசு திணைக்களங்களோ அரசு அதிகாரிகளோ முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிங்கள மக்கள் குறிப்பாக குடியேற்றவாசிகள் சட்டவிரோதமான முறையில் அத்துமீறி வந்து பல்வேறுபட்ட விடயங்களை ஏற்படுத்துகின்றார்கள். அண்மையில் மயிலத்தினை மடு மேய்ச்சல் தரை விவகாரத்தில் கூட பல்வேறுபட்ட பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் நின்று செல்கின்றன. இந்த சூழ்நிலையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் மண் மாபியாக்களுக்கும் காடுகளை அழித்து மரங்களை வெட்டி விற்பவர்களுக்கும் ஆதரவாக இருப்பதும் அவர்களுடன் தொடர்பாடுகளை வைத்துக் கொள்வதும் ஒரு துயரமான விடயமாக இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு வெப்ப ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. புலனறுவை, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மணராகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு இந்த வெப்ப ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டங்களில் இன்று மிகவும் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் சப்ரமுவா, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் நாளை மாலை இடியுடன் கூடிய மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன் காரணமாக கரையோரப் பகுதி மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கும்போது மிக கடுமையான கட்டுப்பாடுகளுடன் நுவரேலியாவின் வசந்தகால நிகழ்வுகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றன. நுவரேலியாவின் கிரகரி வாவியில் நுவரேலியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கலைஞர்களின் வாத்திய இசை நிகழ்ச்சிகளுடன் வசந்தகால நிகழ்வுகள் தற்போது இடம்பெற்றிருப்பதாக இந்த செய்திகள் வழியாக இருக்கின்றன. கோவிட் வைரஸ் தொற்றின் காரணமாக விளையாட்டு நிகழ்வுகள், இசை நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கோவிட் வைரஸ் காரணமாக உல்லாச பிரயாணிகள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வர வேண்டும் என நுவரேலியா மாநகர சபை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அண்மைய காலங்களைப் போலல்லாது மிகவும் சமூக இடைவெளியுடன் இந்த வசந்தகால நிகழ்வுகளை மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முக்கியமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து வெள்ளவத்தையில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலையின் புத்தக களஞ்சியம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை அடுத்து 15,000 குர்ஆன் பிரதிநிதிகள் காணப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீசார் செய்தி வெளியிட்டதாக நேற்றைய தினம் நாங்கள் எங்கள் செய்திக்குறிப்பில் தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் அங்கு கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் புத்தகங்கள் அனைத்தும் அனுமதி எடுக்கப்பட்டு சட்ட ரீதியாகவே அங்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பில் போலீஸ் திணைக்களத்துக்கு தாங்கள் உரிய முறையில் அறிவித்திருப்பதாகவும் எனவே விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனவும் அந்த பாடசாலை நிர்வாகத்தினருடன் தொடர்புபட்ட சில அமைப்புகள் செய்யப்படுத்தியிருப்பதாக முக்கிய செய்தி சேவைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சாவகச்சேரி பிரதேசசபை உறுப்பினர் கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளாகி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. நாவல்கொலியில் அமைந்திருக்கும் 300 வீட்டுத்திட்டம் பகுதியில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான சமரச முயற்சிக்கு சென்ற சாவகச்சேரி பிரதேசசபை உறுப்பினரான ராமநாதன் ஜோகேஸ்வரன் என்ற உறுப்பினர் மீது சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. கத்திவெட்டு தாக்குதலாலும் கற்களால் வீசப்பட்ட தாக்குதலாலும் இவர் மிக கடுமையான காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பல லட்சம் ரூபாய் பெறுமதியான திருட்டுச் சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் துணையுடன் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சாவகச்சேரி பிரதேசத்தில் வாள்வெட்டு கும்பல் மற்றும் மணல் கடத்தல் கும்பல்களின் ஆதிக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன.
மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.